ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் ப்ளாக் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டேட்ல எப்படி பாவக்காய் கிரேவி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்காக கொஞ்சமே எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வரமிளகாய் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காவை ஆட் பண்ணிடுவோம் பாவக்காவை இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கிரேவிக்கு அப்போ தான் கரெக்டான கரெக்டாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ண போகிறேன் இது ஆட் பண்ணிவிட்டு இந்த பாவக்காவை எண்ணெயிலே நல்லா ஒரு ஃபைவ் கிட்டே வதக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இது மாதிரி போது உங்களுக்கு கசப்பு அந்தளவுக்கு தெரியாது இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரிய தக்காளியை ஆட் பண்ணிடுறேன் இப்போது இதுலேயே அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் வத்த குழம்பு மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் இருக்கட்டும் மசாலா இருக்கட்டும் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் பெரிய நெல்லிக்க அளவுக்கு ஒரு புளி ஊற வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடுவோம் புளி தண்ணி ஆட் பண்ணுனே ஒரு டூ மினிட்ஸ்கிட்ட கொஞ்சமாக மிக்ஸ் விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி கிரேவியாக தான் செய்ய போகிறோம் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணாவே போதும் இப்போ நான் மூடி போட்டு நல்லா குக் பண்ணேன் இப்போ குக் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாவக்கால்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மூடி போடாமல் கிரேவி நல்லா சுண்டி வரட்டும் பாருங்க கிரேவி நல்லா சுண்டி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம் செட்டிநாடு ஸ்டைல் ரெசிப்பிலாம் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போது ஃபைனலாக வந்துட்டு ஒரு துண்டு வெள்ளை இருந்தால் ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட வெளில இல்லாதனால கொஞ்சமாக வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சக்கரை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு உப்பும் காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக செட் ஆகும் ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்பறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் என்னோட சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க